சமூக மாற்றத்தில் பெரியாரின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் நடந்த பேச்சு போட்டியில் ரொம்ப உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் டிவியின் சார்பாக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் திறமைக்கான ஒரு களமாக இந்த பேச்சு போட்டி அமையணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் திட்டமிட்டபடியே உங்களுடைய ஆதரவில் ரொம்ப சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பேச்சு போட்டியில் பேசின பேச்சாளர்கள் எல்லாரையுமே கவிஞர் நந்தலாலா உள்பட பல பேச்சாளர்கள் வியந்து பாராட்டியிருக்காங்க உங்களை இந்த சமூகம் கண்டு கொண்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு சமூக மாற்றத்துக்கான முன்னெடுப்புக்கான விதையை விதைச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் டிவியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் பேசின நிறைய பேருக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு தயக்கம் ஒரு பதட்டம் நாம் நல்லா பேசியிருக்கோமா நம்ம பேசினதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா நம்ம உச்சரிச்சிருக்கோமா ஒழுங்கா இல்லை நம்ம தப்பாக பேசியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நிறைய பேர் பேசியிருப்பீங்க மனசில் ஒரு சின்ன நெருடல் இருந்திருக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அமெரிக்காவை சேர்ந்த ஆல்ஃப்ரட் ஹாக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு திக்குவாய் குறைபாட்டுடையவர் சின்ன வயசுலேருந்து அந்த திக்குவாயினால் பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் அவர் சந்தித்தார் இந்த திக்குவாயிலிருந்து எப்படியாவது மீளணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் ஒரு நாள் அந்த நாட்டினுடைய செனட்டர் ஆல்ஃபரட் பெவரேஜ் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் பேசினார் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இளைஞனை உன்னால் முடியும் என்று நீ நம்பினால் இந்த உலகத்தில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னார் இது அவரை பார்த்து சொல்கிறது மாதிரி நினச்சார் வில்லியம் ஹாக் அதனால் அவர் தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டார் வாயில கூழாங்கல்களை போட்டு தொடர்ந்து பயிற்சி எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு மிகச்சிறந்த மேடை பேச்சாளராக ஒரு மிகச்சிறந்த மனிதராக உருவானார் இந்த நம்பிக்கை கதையை தாங்க நான் உங்களுக்குள்ளே விதைக்க விரும்புகிறேன் உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே அதிகப்படியான பேச்சு திறமை இருக்குது ஆனால் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மேடையில் பேசுகிறது தான் பேச்சு திறமை அவங்க தான் பேச்சாளர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாதுங்க உங்களுடைய கருத்துக்களை நேர்மையான கருத்துக்களை சமூக நீதிக்கான குரலை எந்த இடத்துல நீங்கள் எழுப்பினாலும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் தான் அதோடு இந்த பேச்சாற்றல் மூலமாக உங்களுடைய தலைமை பண்புகளை அதாவது லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிற தலைமை பண்புகளையும் உங்களுடைய ஆற்றலையும் அதிகப்படியாக வளர்த்துக்க முடியும் போட்டியினுடைய முடிவுகளை கவிஞர் நந்தலால் அவர்கள் வெளியிட்டதுக்கப்புறம் ஒரு சிறிய விழாவாக நடத்தி பரிசு வழங்கும் விழா நடைபெறும் அதனுடைய காணொலி காட்சியை நாங்கள் விரைவில் வளையொடியில் பதிவேற்றுவோம் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஊரடங்கு காலத்தில் எங்களால் சரியாக திட்டமிட்டபடி எதுவும் நடத்த முடியல மிக விரைவில் அந்த விழா நடைபெறும் அப்படிங்கிறதை நாங்கள் தெரிவிச்சுக்கோ தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்தே வளருவோம் நன்றி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்குங்க ஒரு சில பேர் நல்ல கதை வசனம் எழுதலாம் ஒரு சில பேர் நல்லா இயக்கலாம் ஒரு சில பேர் நல்லா நடிக்கலாம் உங்கள் எல்லாருக்குமான களத்தை ஓவை டிவி உருவாக்கி தருதுங்க தொடர்ந்து ஓவை டிவி பாருங்கள்